மாதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 23ஆம் திகதி ஜூலை மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. நாளிடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளிடானது அதிகார பகிர்வில் நானும் சம்பந்தனும் தீவிர அக்கறை, மத்திய மாகாணங்களுக்கிடையிலான தொடர்பு பலப்பட வேண்டும் என்கிறார் பிரதமர் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதிகார பகிர்வு என்கின்ற விடயம் இன்று தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் நானும் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனும் அதிகார பகிர்வு என்ற விடயத்தில் ஆரம்பத்திலிருந்து அக்கறை காட்டி வருகின்றோம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட சேவையாளர் ஓரணியில் திரள்வதன் மூலம் உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது. மலையக பெருந்தோட்டங்களின் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் பெருந்தோட்ட சேவையாளர்கள் பெரிதும் பங்களிப்பு செய்கின்றனர். இவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் சலுகைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு பெருந்தோட்ட சேவையாளர் ஓரணியில் திரள்வது அவசியம் என பெருந்தோட்ட சேவையாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான கா மாரிமுத்து தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. வீரகேசரி என்ன ஆசிரியர் தலையங்கம் தேசிய அரசாங்கத்தின் பொறுப்பு என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளும் இணைந்து அமைந்துள்ள தேசிய அரசாங்கமானது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிலையிலும் தேசிய அரசாங்கம் தொடர்பு பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் அதன் எதிர்காலமானது சந்தேகத்திற்குரியதாகவே மாறியுள்ளது. பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையிலும் நாட்டில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாதிருக்கும் பிரச்சினைகளை தீர்க்கும் எதிர்பார்ப்பிலும் நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான காலகட்டத்தில் தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்கே அந்த நோக்கங்கள் நிறைவேறுமோ என்ற சந்தேகங்கள் ஏற்படும் வகையிலேயே தேசிய அரசாங்கத்தின் போக்கு காணப்படுகிறது. அதாவது தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பங்குதாரர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது தேசிய அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்படும் நோக்கம் நிறைவேறுமா என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது என்பதாக தேசிய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது யாழ் பல்கலைக்கழகம் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. நிலைமையை நேரில் ஆராய்ந்த மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மொஹாந்தி சில்வா கூறுகிறார், அச்சமின்றி கல்வியை தொடர சகல மாணவர்களுக்கும் அழைப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே இடம்பெற்ற மோதல் சம்பவத்தினால் ஏற்பட்டிருந்த அசாதாரண நிலைமைகள் மாற்றப்பட்டு அனைத்து பீடங்களுக்குமான கற்றல் செயற்பாடுகளை மீளவும் முழுமையாக ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவடைந்திருப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாந்தி சில்வா தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்காவிடில் சட்ட நடவடிக்கை என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 2500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டேயாக வேண்டும். இல்லாதவிட்டால் தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தே தீருவோம் என தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் ஜோன் செனவிரட்ன உறுதிபட தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் இடம்பெயர்ந்தோர் அவலத்திற்கு துரிதமான தீர்வு அவசியம் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தோர் தங்கியிருக்கும் 31 முகாம்களையும் மூடிவிடுவதற்கு அரசாங்கம் திட்டமிடுவதாகவும் ஆகஸ்ட் 14 971 குடும்பங்களையும் மீளக்கூடிய மறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் பலாலி மற்றும் காங்கேசன் துறை பகுதிகளில் ராணுவத்தினரின் உதவியுடன் 204 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய வருகிறது. நீண்ட காலமாக இடம்பெயர்ந்தோர் தங்கியிருக்கும் முகாம்களின் அவல நிலை தொடர்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடர்ந்து விசனமும் கவலைகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதாக இலங்கையில் இடம்பெயர்ந்தோர் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக அறிவதாக இன்றைய தினக்குரல் தனது ஆசிரியர் தலையங்கத்தினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய சுடரொளி நாளடானது சர்வதேச சமூகத்திடம் மண்டியிட மாட்டோம், உள்ளக பொறிமுறையே அரசின் நிலைப்பாடு, அமைச்சர் கபீர் நாடாளுமன்றில் திட்டவட்டம் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. மின்சார கதிரையிலிருந்து மகிந்தவை பாதுகாத்து விட்டோம், சர்வதேசத்திடம் நாம் மண்டியிட மாட்டோம் என்று நேற்று சபையில் உறுதிபட தெரிவித்த அமைச்சர் கபீர் ஹாசின்
உள்ளக பொறிமுறை ஊடாகவே பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை அரசின் தவறான பொருளாதார கொள்கை மற்றும் மறைமுக அடக்குமுறை தொடர்பில் மகிந்த அணியின் தினேஷ் குணவர்தன எம்பி கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது மேற்கண்ட விடயங்களை அமைச்சர் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. சுடலொளியின் ஆசிரியர் தலையங்கம் காஷ்மீர் மக்களின் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பேரவை உறுப்பினரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முகமது யூசுப் இந்தியாவில் வெளிவரும் இந்து பத்திரிகைக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் காஷ்மீர் மக்கள் கொலை செய்யப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், காஷ்மீரில் நிலவும் பதற்றத்தை தணித்து காஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகில் நீதிக்காகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்போரின் கோரிக்கையும் இதுதான். காஷ்மீர் தொடர்பாக ஐநா நிறைவேற்றிய தீர்மானத்திற்கிணங்க இந்தியா சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் பிரச்சினைக்கு எப்போதோ தீர்வு கண்டிருக்க முடியும், இரத்த களரியையும் தடுத்திருக்கலாம். தற்போதைய வன்முறைகளில் 40-க்கும் மேற்பட்ட காஷ்மீர் மக்கள் இந்திய சிறப்பு ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்திய சிறப்பு ராணுவம் புல்லட் குண்டுகளையும் பெருமளவில் பயன்படுத்தியதால் பலர் கண் பார்வை இழக்கவும் நூற்றுக்கணக்கானோர் கண் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாகவும் நேர்ந்திருப்பது கொடுமையிலும் கொடுமை என்பதாக அண்மையில் காஷ்மீரில் வெடித்த வன்முறை சம்பவம் தொடர்பாகவும் இந்திய அரசின் நிலைப்பாடு தொடர்பாகவும் விரிவாக அறிவதாக இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் நாளேடானது தேசிய அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்துள்ள நிலையில் உள்ளூராட்சி தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து செயற்பட திட்டமிடப்பட்டுள்ளது என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய லங்காதீப நாளேடானது முன்னாள் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிக்கு 66 லட்சம் ரூபாய் தண்டம், ஒரு வருட காலப்பகுதிக்குள் பெற்றுக் கொள்ளப்பட்ட லஞ்ச பணத்தொகை மூலம் நடைமுறை கணக்கொன்றையும் கல்கிசையில் வீடொன்றையும் கொள்வனவு செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்பதாக தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் 29 பேருடன் இந்திய விமானம் மாயம் என்கின்ற தலைப்பிலே வெளியாகியிருக்கின்ற செய்தியில் எமது பார்வையை செலுத்தலாம். சென்னையிலிருந்து அந்தமானை நோக்கி 29 பேருடன் பயணித்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று திடீரென காணாமல் போயுள்ளது. AN-32 ரக விமானமே இவ்வாறு காணாமல் போயுள்ளதுடன் விமானத்தை கண்டுபிடிப்பதற்காக இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்கா முகம் கொடுத்துள்ள அச்சுறுத்தல்களை முறியடிப்பேன், ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்தை கையேற்றதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் நமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். அமெரிக்க ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்கா முகம் கொடுத்துள்ள பல்வேறு அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு முறியடிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். கிளேவ்லாண்டில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்தை உத்தியோகபூர்வமாக கையேற்றி உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது எமது நாட்டை துன்புறுத்தி வரும் குற்ற செயல்களும் வன்முறைகளும் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற கேலி சித்திரங்களில் எமது கண்ணோட்டத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளேடானது வடமாகாண சபையின் அனுமதி பெறப்படாமலேயே மத்திய அரசினால் வடமாகாணத்தில் அண்மையில் பல செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டினை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். இதனை சித்தரிக்கின்ற வகையிலே மத்திய அரசு என்று பொறிக்கப்பட்டிருக்கின்ற கழுக்குகளை பார்த்த வண்ணம் இருக்கின்ற வடமாகாணம் என பொறிக்கப்பட்டுள்ள சிறிய குருவி குழப்பகரமான நிலையில் கழுக்குகளை பார்த்த வண்ணம் இருப்பதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரல் நாளேட்டின் கேலி சித்திரமானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தினருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு விசாரணை குழுக்களும் அவர்களை நோக்கி விசாரணைகளை நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன, எதிர்காலத்திலும் பல குற்றச்சாட்டுகளுக்கு இவர்கள் முகம் கொடுக்க நேரிடலாம் என்பதை சித்தரிக்கின்ற வகையிலே மரம் ஒன்றின் பின்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவரின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோஜாபய ராஜபக்ஷ, அவரது மகனான நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் இன்றைய குழிகளாக இருக்கின்ற போர்க்குற்ற விசாரணை ஆணைக்குழு, காணாமல் போனோர் விசாரணை ஆணைக்குழு, FCID, ஜனாதிபதி ஆணைக்குழு ஆகியவற்றை நோக்கி இருக்கின்ற அவர்கள் எதிர்காலத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம் என்று ஐயப்பாட்டில் மறைந்திருப்பதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய நாளிதழ்களின் செய்திகள் பலவற்றை அலசியிருந்தோம். மற்றும் ஒரு நாளடிகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.